Hi students, welcome to Learn Learn Easy. இன்றைக்கி நம்ம டென்த்து சமச்சீரில் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் நம்பர் 5.1 ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 209 இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் அ கொஷின் மீன்ஸ் ஃபைண்ட் ஏ இஃப் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர். பாயிண்ட்ஸ் எல்லாம் கொலீனியராக இருந்துச்சுன்னா தட் ஈஸ் நம்ம எப்படி கொலீனியர் ப்ரூஃப் பண்ணுவோம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா நமக்கு கொலீனியர் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த சம்மை நம்ம போடப்படும். ஓகேங்களா? ஸோ வாட் தே கிவன் the points 2,3, 4,a, 6,-3. So in the a point da ipo namba n n kandupidikka porom. Okayla? So what is the condition? If the given points are collinear, area of triangle equal to 0. So in the condition da poda porom, that is 1/2 x1 x2 X3, again X1, Y1, Y2, Y3, again Y1, is equal to 0. Okay, so I just substituting the values. What is the X1? 2, 3, 4, a, 6, -3, and again 2, 3. Okay. Is equal to 0. Now multiplying downwards, so 2a plus into minus 4 3s are 12 plus 6 3s are 18. So this is downwards. Now upwards, the whole minus 3 4s are 12 plus a into 6 6a, and minus into plus minus 6 is equal to 0. So 1/2 2, that is inga paarenga 2a potukuren minus 12 plus 18 namba pannumbodhu. So na already solliruken rendu number different sign la irundhuchina biggest number oda symbol ah potuttu smallest number ah adhil irundhu subtract pannidunga nu sonna. Okay va? So 18 la 12 pochina what is the value? 6. Minus here also 12 6 pochina 6 plus 6a. Okay ingla? Is equal to 0. So 1/2 2a plus 6 na minus velila remove pannirren. So minus 6 minus 6a is equal to 0. Plus 6 minus 6 get cancel. Again inga after the 0 nu irukkradunala namakku enna numbers vandalum, I mean 1/2 inda side pogumbodhu after the equation it will be 0. Okay ingla? So minus 2a minus 6a minus 4a equal to 0, again a equal to 0. Therefore the point, what is the point? 4, a is equal to, what is the value? 4, 0. Okay, now moving to second sum, what is the points? A 2, -2a, minus a plus 1 2a, minus 4 minus a, and 6 minus 2a. That means this is x1 y1 and this is x2 y2 and this is x3 y3. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த சம் கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வி நோ தட் இஃப் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. தட் இஸ் 1/2 x1 x2 x3 அகைன் x1 y1 y2 y3 அகைன் y1 ஈக்குவல் டு 0. நவ் ஐ சப்ஸ்டிட்யூட்டிங் த வேல்யூஸ். 1/2 a 2, -2a and minus a plus 1 2a, again minus 4 minus a, 6 minus 2a, again a 2, -2a is equal to 0. Okay, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வேல்யூஸை சப்ட்ராக்ட் பண்ணி போட போகிறேன். ஸோ 1/2, ஸோ ஃபஸ்ட்டு டவுன்வர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ a இன்ட்டு a 2 a ஸ்கொயர் ப்ளஸ்
இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு வேல்யூஸை மட்டும் மல்டிப்ளிகேஷனுக்கு எழுதுகிறேன், அப்புறம் நம்ம தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் டூ ஏ. ஓகே, ஸோ ப்ளஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஏ இன்ட்டு டூ மைனஸ் டூ ஏ. ஓகேங்களா, இது எல்லாமே வாட் இஸ் த டவுன்வர்ட்ஸ். நவ் அப்வர்ட்ஸ்க்கு நான் தனியாக போடுறேன் பாருங்கள். ஸோ டூ மைனஸ் டூ ஏ இன்ட்டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஒன். ஓகே, ப்ளஸ் டூ ஏ இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஏ. ஓகே, அண்ட் அகைன் ப்ளஸ் ஏ இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் டூ ஏ. இந்த ஹோல் இதுக்கு நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஹோல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இந்த சம் கொஞ்சம் பெருசாக போகுது, கன்ஃபியூஸ் ஆகாமல் அதேமாரி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறத கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நவ் ஒன் பை டூ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டூ ஏ ஸ்கொயர். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் மைனஸ் ஏவால் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், அகைன் ஒன்னால் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் த வேல்யூ, மைனஸ் ஏ இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஏ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயர், ப்ளஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் டூ ஏ. ஓகே, நவ் அகைன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் ஸோ மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ சாரி மைனஸ் எயிட். ஸோ மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ ஏ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் டூ சார் எயிட் ஏ. ஓகே, நவ் இந்த ஏல நான் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுற பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டூ ஏ, அண்ட் அகைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயர். ஓகேங்களா, டூ ஏ ஸ்கொயர். இந்த ஏவால் நான் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போது இந்த டவுன்வர்ட் டேர்ம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஸோ நான் அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், அகைன் மைனஸ். இப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு நான் போடுறேன் பாருங்கள், வாட் இஸ் த வேல்யூ, மைனஸ் சாரி டூ இன்ட்டு மைனஸ் ஏ. ஸோ மைனஸ் டூ ஏ, அகைன் டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ, அகைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயர். ஓகே, டூ ஏ ஸ்கொயர், அகைன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டூ ஏ மைனஸ் டூ ஏ. ஓகேங்களா, ஸோ இந்த டேர்ம் நான் அகைன் வரேன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ ஃபோர் சார் எயிட், அண்ட் அகைன் ஒரு ஏ இருக்குது. ஸோ அகைன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ நவ் ப்ளஸ் சிக்ஸ் ஏ, அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ப்ராக்கெட் நான் க்ளோஸ் பண்ணுறேன், இந்த ஹோல் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோ போடுறேன். ஓகேங்களா, ஸோ நவ் பாருங்கள், இப்போ நான் எதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்த்து நான் கேன்சலேஷன் பண்ண முடியும்னா நான் பண்ணலாமான்னு செக் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு இந்த டேர்மில் பாருங்கள், இங்கே டூ ஏ ஸ்கொயர் இருக்கா, இங்கே ஒரு டூ ஏ ஸ்கொயர் டூ ஏ ஸ்கொயர் டூ ஏ ஸ்கொயர். ஸோ எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன வரும், சிக்ஸ் ஏ ஸ்கொயர் வரும். ஓகேங்களா, ஸோ அகைன் வாங்க, ஏ டேர்ம்க்கு வரும்போது இங்கே மைனஸ் சிக்ஸ் ஏ இருக்குது, இதுவும் மைனஸ் சிக்ஸ் ஏ இருக்குது, இங்கே மட்டும்தான், இங்கே அகைன் ஒரு ப்ளஸ் டூ எயிட் ஏ இருக்குது, இங்கே மைனஸ் டூ ஏ இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா எல்லாம் மைனஸ் சிம்பிள் சேமாக இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால். ஸோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் மைனஸ் டென். ஓகேங்களா, ஸோ அதில் ஒரு எயிட் ஏ மட்டும், ஒரு ப்ளஸ் எயிட்டு போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு என்ன இருக்கும், பேலன்ஸ் மைனஸ் டூ ஏ இருக்கும். ஓகேங்களா, இந்த டேர்ம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அகைன் இப்போ ஏ முடிஞ்சிச்சு, இப்போ நம்பர்ஸ்க்கு வாங்க, இங்கே ஒரு சிக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எயிட் இருக்குது, சிக்ஸும் எயிட்டும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பிக்கஸ்ட் நம்பர் மைனஸு எயிட்டில் சிக்ஸ் போச்சுன்னா டூ. ஓகேங்களா, ஸோ நமக்கு டவுன்வர்ட்ஸ் வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அகைன் மைனஸ் இங்கே பாருங்கள், இங்கே எதாவது கேன்சலேஷன் ஆகுதா, நீங்கள் டூ ஏ ஸ்கொயரும் டூ ஏ ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் டூ ஏ ஸ்கொயர், அதை இப்போ டக் எழுதிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் ஏ டேர்முக்கு வாங்க, இங்கே ஒரு டூ ஏ இருக்குது, அகைன் இங்கே ஒரு டூ ஏ இருக்குது. ஸோ இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், அகைன் இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் டூ ஃபோர் டுவெல் ஏன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ டுவெல்ல ஒரு ப்ளஸ் சிக்ஸ் ஏ போயிடுச்சுன்னா, ஸோ இங்கே மைனஸ் டுவெல் ஏ இருக்குது, இங்கே ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ்னால் பெரிய பிக்கஸ்ட் சிம்பிள் இல்லையா, அதனால் நான் மைனஸ் போயிட்டுருக்கேன். அப்போ டுவெல்லில் சிக்ஸ் போச்சுன்னா சிக்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுதா, ஸோ சிக்ஸ் ஏ. ஓகேங்களா, ஸோ சிக்ஸ் ஏ போட்டுட்டேன். த நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் எதாக இருக்கா, டூ இருக்குது, ஒன்லி
ப்ளஸ் டூ மட்டும்தான் இருக்குது, நான் அதை மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? த ஹோல் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த டேர்ம் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நவ் ஒன் பை டூ பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே அகைன் என்ன பண்ணிக்க போகிறேன், எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். அதை ரிமூவ் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிக்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ மைனஸ் டூ. ஸோ அங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயராக மாறிடும். அகைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஏவாக மாறிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் சாரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அகைன் மைனஸ் டூ ஏ ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே. நாவ் ஒன் பை டூ போட்டுக்கிறேன் அப்படியே. ஆல்ரெடி பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, சிக்ஸ் ஏ ஸ்கொயரில் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் டூ ஏ ஸ்கொயர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ நமக்கு என்ன வரும், எயிட் ஏ ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? ஸோ நான் அதை இங்கே எழுதிக்கிறேன், எயிட் ஏ ஸ்கொயர். ஸோ அகைன் ப்ளீஸ் நோட்டீஸ் இது மைனஸ் டூ ஏ இருக்குது ப்ளஸ் சிக்ஸ் ஏ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும், மைனஸ் சிக்ஸில் சாரி மைனஸ் டூவில் ப்ளஸ் சிக்ஸ் போகும்போது உங்களுக்கு ப்ளஸ் ஃபோர் ஏ வரும். அகைன் மைனஸ் டூ நமக்கு மைனஸ் ஃபோர் வரும். ஓகேங்களா? ஸோ நான் அப்போ இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கேன், ஆல்ரெடி எயிட் ஏ ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் ஃபோர். ஓகேங்களா? ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே. நாவ் ஒன் பை டூ, இந்த ஒன் பை டூ இந்த சைடு போச்சுன்னா, ஸோ எயிட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபோர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? ஸோ நான் ஃபோரால் டிவைட் பண்ணும்போது அகைன் ஃபோரை நான் காமனாக வெளியில் எடுத்து டிவைட் பண்ணும்போது ஐ கேன் கெட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே. ஸோ நான் ஆஃப்டர் த ஈக்குவேஷன் ஜீரோ வர்றதுனால நான் டைரெக்டாகவே எழுதியிருக்கேன், தட் இஸ் நம்ம டிவைடட் பை ஃபோர்னு போடும்போதும் எனக்கு ஐ கேன் கெட் திஸ் ஆன்சர். ஓகேங்களா? நான் இப்படியும் நான் எழுதலாம். நீங்கள் ஃபோரை தனியாக வெளியில் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு ஜீரோவும் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏவோட வேல்யூ கிடச்சிடும். தட் மீன்ஸ் நீங்கள் ரெண்டு வேல்யூ எடுக்க போகிறீங்க, அந்த ரெண்டு வேல்யூவை எடுக்கும்போது எனக்கு எப்படி இருக்கணும், ஆட் பண்ணால் என்ன வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் ஒன் வரணும், சப்ட்ராக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எனக்கு மைனஸ் ஒன் வரணும். கரெக்டுங்களா? ஸோ நான் எந்த நம்பர் எடுத்தால் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க? டூ எடுத்தால் கரெக்டாக இருக்குமா? டூக்கமாக மைனஸ் ஒன் எடுத்தா, ஸோ ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் எடுக்கும்போது வாட் இஸ் த ஆன்சர் எனக்கு வரும்? ஸோ டூக்கமாக மைனஸ் ஒன். ஸோ எனக்கு சாரி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டூ ஒன்ஸ் ஆர் மைனஸ் டூ வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் ஒன் வரணும். ஓகேங்களா? ஸோ வாட் கேன் என்ன நம்பர் எடுக்கலாம், டூ ஒன்ஸ் ஆர் டூ எடுக்கலாமா? ஸோ இந்த நம்பரை நான் டூவால் டூ ஒன்ஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஐ கேன் கெட் மைனஸ் டூ, கரெக்டாக ஆன்சர் வருது. ப்ளஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு ப்ளஸ் ஒன் வருது. ஸோ அந்த அதை எடுக்கும்போது நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஸோ ஏ ப்ளஸ் ஒன்னுன்னு டூ ஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும் இல்லையா? தட் மீன்ஸ் இங்கே என்ன நம்பர் வருதோ நம்ம என்ன பண்ணுவோம், வாட் எவர் நம்பர் வில் கம் ஆர் ஜஸ்ட் புட்டிங் பை டூன்னு போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி போடும்போது ஒரு நம்பர் ஜஸ்ட்டு ஒன்னுன்னு வரும், இன்னொரு நம்பர் மைனஸ் ஒன் வரும். ஸோ இந்த நம்பரை எடுக்கும்போது ஏ ப்ளஸ் ஒன்னுன்னு எடுக்கணும். ஸோ டினாமினேட்டரில் நம்பர் இருந்துச்சுன்னா அதை ஏவோட மல்டிப்ளிகேஷனில் போட்டு நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரை எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ டூ ஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. நாவ் ஏ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டூ ஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஃப்ரம் தட் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அண்ட் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன், ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ. ஓகேங்களா? ஸோ ஏக்கு இங்கே என்ன பாயிண்ட்ஸ் வருது, ஏக்கு டூ வேல்யூஸ் வருது, மைனஸ் ஒன்னு வருது அண்ட் அனதர் வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ. ஒன் பை டூ. ஸ்டூடெண்ட்ஸ் இன்சாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிமோர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.